என்னோட கேள்வி, புறத்துக்காக தான் மனதை செயல்படுத்துறது? அப்படி இருக்கும்போது அந்த எதிர்பார்ப்பே வந்து மனதில் இருந்தான வருது, அந்த மனம்தான் அந்த எதிர்பார்ப்பையும் உண்டாக்குது. அது கெரியர் கொத்தா இருக்கலாம், அதே மனம்தான் துன்பமும் படுது. அது இல்லை தான் மனதினுடைய இயக்கத்தில் அது எல்லாம் உண்டு இல்லை. அது எதிர்பார்ப்பே எதிர்பார்க்கலைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எந்த செயலுமே செய்ய முடியாது. அது எதிர்பார்க்குறதுல என்னென்னு சொன்னால் நீங்கள் தர்ம நியாயங்களை வச்சு புறத்துக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிடணும். இப்போ உதாரணமாக நீங்கள் தெருவில் போயிட்டுருக்கீங்க, ஒரு நல்ல கார் போகுது. நல்ல கார் போச்சுன்னு சொன்னால் இதே மாதிரி ஒரு கார் வேணும்னு நினச்சோன்னா அந்த கார் வேணும்னுட்டு அர்த்தம் இல்லை. அது அதே மாதிரி நீங்கள் ஒரு கார் வேணுங்கிற ஒரு அர்த்தம் தான் அது. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு ஆசையை ஏற்படுத்துகிறதோ இது பண்ணுறதோன்னு சொன்னால் அதில் ஒரு நியாய தர்மங்களை நம்ம வச்சு நம்ம அதுக்கு அந்த ஆசையை தவறுன்னு அர்த்தம் இல்லை. இந்த ஆசையை படலைன்னு சொன்னால் நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் காரே இல்லாமல் சைக்கிள் எல்லாம் போகண்டி இருக்கும். அதனால் அதெல்லாம் நீங்கள் அந்த ஆசையினுடைய டெவலப்மெண்ட்டும் நல்லது தான், அது தப்பு ஒன்றும் கிடையாது. அது நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, தகுதிக்கு தகுந்த மாதிரி, கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம செயல்படுத்திக்கிடணும். அவ்வளோதான், அதில் ஒரு தர்ம நியாயம் இருக்கணும், ஒழுங்கு இருக்கணும். ஏன் கேட்குறது அப்படியும் கெரியர்னு பேச போகும்போது கெரியர் இதுதான் வேணும் அப்படின்னு அவரோட கேள்வியோட தொடர்ச்சி இது. அது அடுத்தது நான் இதுதான் செய்யணும், இதுதான் இது செய்ய போகிறேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கேன், செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கேன்னு அந்த யோசிக்கிற பாருங்களா, அதுவே சம்டைம்ஸ் பிகம்ஸ் ஸ்ட்ரெஸ் இல்லை, அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிருது இல்லை. ஏன்னா அது திருப்பி திருப்பி அதே யோசிச்சுட்டு இருக்கோம், அந்த செயல்லே இருக்கோம், அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிருது. ஏன்னா திங்கிங் தட் அதுவே வந்து நம்மளோட பாசிட்டிவ் அந்த பாசிட்டிவ் கொண்டு போயிடும்னு நினச்சி கொண்டு போகிறோம். ஆனால் வந்து புறத்துக்காக தான் அந்த மனசை ஈடுபடுறோம், ஆனால் அதிலே ஈடுபடுறதுனால அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடுது. இல்லை இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு சரியான வேலையில் இல்லைன்னுட்டு இருக்கும் பொழுது நம்ம ஒரு நல்ல வேலையை தேடுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எடுக்க வேண்டியது கூட அவசியம்தான். அக்கறையே எடுக்காதபடி சும்மா ஏதோ ஒன்று இப்போ நினச்சிட்டு போக முடியும். கொஞ்சம் சீரியஸாக நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொன்னாலே அதில் ஒரு சீரியஸ்னஸ் இருக்குன்னு அர்த்தம். அது அப்போ நீங்கள் வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு போகணுங்கிற மாதிரி வரும்பொழுது தான் நீங்கள் அதில் ஒரு சீரியஸ்னஸோட நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. இல்லை சும்மா ஏனோதானன்னு திங்க் பண்ணிங்கன்னா அது செயலாக மாறாது. அப்போ செயலாக மாறணும்னு சொன்னாலே கொஞ்சம் சீரியஸாக திங்க் பண்ணுறது தான் அவசியம். அதில் ஒன்று அது தவறு கிடையாது, அதே நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிடணும் அவ்வளோதான். அதனால் நம்ம சும்மா மனசில் மட்டும் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால லாபம் இல்லை. நமக்கு ஸ்கோப்பே இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. ஸ்கோப்பே இல்லைன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு காரும் பஸ்ஸையும் ஓட்டுறதுன்னு தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்படி இப்போ ஃப்ளைட்டை எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி கற்பனை பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒன்றும் ஃப்ளைட்டுக்கு போகணுங்கிற மாதிரி சூழ்நிலை வந்தால் தான் நீங்கள் அதை பற்றி கற்பனைகள் தேவை, இல்லைன்னா தேவையில்லாத கற்பனைகளை விட்டுடலாம். சும்மா ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஃபேண்டாசியாக வந்ததுன்னா வந்துட்டு போகலாம் மொழியே அதை ஒரு சீரியஸாக நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மற்றபடி வந்து நம்ம வந்து நடைமுறை சாத்தியம் உள்ளதில் கொஞ்சம் சீரியஸாக திங்க் பண்ணுறனால தப்பு இல்லை. தேவையும் இருக்கணும், அதே நேரத்தில் தேவையும் இருக்கு, நடைமுறை சாத்தியமும் இருக்குன்னு சொன்னா நீங்க திங்க் பண்ணாதான் நல்லது. திங்க் பண்ணலன்னு சொன்னா செயலுக்கே வர முடியாது. ஆமாம், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதே கூட ஒரு மேட்டராக எடுக்க வேண்டாம். உண்மையில் என்னன்னு சொன்னா ஒரு வேகம் கொடுக்காது, அது ஒரு 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 உத்வேகத்தை கொடுக்கறது தானே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது. அதனால அதனால தப்பு ஒன்றும் கிடையாது. அது செயலுக்கு அப்போ அந்த வேகம் இருந்தால் தான் செயலுக்கு அது கூட்டிகிட்டு போகும், இல்லைன்னு சொன்னால் அது வந்து செயல்படாமலே கூட போயிடும். அது கூட பணி செய்கிற ஆட்கள் முதலாளியோ இல்லை மேனேஜர்களோ, அடுத்த கேள்வி என்னன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், அவங்களுக்கு இப்படி தான் என்னோட சப்பார்ட்னேட் இருக்கணும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு அது ஏற்றுக்கொள்ள முறையில்லாத செயலாக கூட இருக்கலாம். அவர் வந்தோடனே நான் எந்திரிச்சு அவனுக்கு வணக்கம் சொல்லணுமோ, இல்லை அவர் எந்திரிச்சு நீங்கள் சார் 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 அப்படின்னு சொல்லணுன்றது அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கலாம். அது வந்து எனக்கோ இல்லை என்னதுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கலாம். அதனால பணியில் முரண்பாடு வருது இல்லை. அதுக்காக அவரை இது வந்து புறத்துக்கு செய்கிறது தான், அவரை வந்து நான் வந்து வணங்கிடல, அவருக்கு சும்மா அவரோட சந்தோஷத்துக்காக அவரோட அந்த கோயின்சன்ஸ் வெளியுள்ள புறத்துக்காக ஒரு ஆக்ட் பண்ணுறோம், அது சரியா தவிர இல்லை. அது இப்போ வந்து சூழ்நிலையை பொறுத்த அளவில் சில இதுகள் அப்படி தான் நம்ம பண்ணி ஆக வேண்டியிருக்கு. இப்போ நம்ம குழந்தைய டீல் பண்ணுறதுக்கு குழந்த மாதிரி சில இதெல்லாம் குழந்தைக்கு தகுந்த மாதிரிலாம் என்னெல்லாமோ பண்ணுறோம், இதெல்லாம் நாம் மன விரும்பி பண்ணுறதுன்ட்டு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி ஏதோ ஒரு குழந்தைக்காக பண்ணுறோன்னு நினச்சிக்க வேண்டியது தான். குழந்தைத்தனமாக பண்ணுறதெல்லாம் குழந்தைக்காக பண்ணுறது தான்.
அதனால் அவங்க பாஸையும் குழந்தையாக ஆக்கிட வேண்டியது நினச்சிக்க வேண்டியது தான். அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி நீங்களும் நடந்துக்கிட வேண்டியது தான். இந்த ஹீலிங் டெக்னிக்ஸ் சொல்கிறாங்கல்ல, அதுவும் புறமாக தான் நாங்கள் ஹீல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்னத்து வழியாக ஹீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மையாகவே ஹீலிங் நடக்குமா? இல்லை, ஹீலிங்கில் சில இதுகள் அது வந்து எப்படினாலும் ஒரு மனோசக்தியை நம்ம பிரயோகம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மனோசக்தினால சில இதுகள் இருக்குது, அதில் உள்ள டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ சிலவங்கள்லாம் வந்து கண் பார்வையிலேயே ஒரு பொருளை வளைச்சிட்றாங்கங்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சாத்தியம் தானே சிலதெல்லாம். அதனால் இப்போ நமக்கு அது தேவையா இல்லையாங்கிறது வேறு விஷயம், பட் இருந்தாலும் எல்லாத்துலேயுமே சில விஷயங்கள் இருக்குது, அதை நல்லதாக பயன்படுத்துகிறது அளவுக்கும் பயன்படுத்திக்கிட்டோம். நன்றி.